வணக்கம் நண்பர்களே. இந்தியா ஆஸ்திரேலியா இடையே மூன்று ஒருநாள் போட்டி நடந்தது. இந்த மூன்று ஒருநாள் போட்டியிலையும் சூரியகுமார் யாதவ் முதல் பால்லையே கோல்டன் டக் முறையில் அவுட் ஆயிட்டார். அப்படி அவுட் ஆகாமல் இருந்திருக்கும்னா என்ன செஞ்சுருக்கணும், அவுட் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இந்த பதிவில் பார்ப்போம். சூரியகுமார் யாதவ் 2020 மேட்ச்சில் ஒரு 360 பிளேயராக உலகம் ஃபுல்லாக எல்லா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் பவுலிங் அடிச்சு நொறுக்கியிருக்காரு. நம்பர் ஒன் பேட்ஸ்மேனாக இருக்கிறார். அதனால் அவருடைய பேட்டிங் குறித்து எந்த விதமான கவலையும் இல்லை, அது குறித்து பயப்பட தேவையில்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இல்லை அப்படின்னா அவர் நம்பர் ஒன் பேட்ஸ்மேனாக இருக்க முடியாது. அப்போ எங்கே மிஸ்டேக் நடக்குதுன்னு பாருங்கள். மிச்சல் ஷார்க் வந்து லெஃப்ட் ஆர்ம் பவுலரு, 147 கிலோமீட்டரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடக்கூடிய பவுலர், ஸ்விங் பண்ணுறார். அதான் ரொம்ப முக்கியமானது. மும்பையிலையும் வைசாக்லையும் நடந்த நிகழ்ச்சியை பார்த்தோம்னா, ஏற்கனவே மும்பை வந்து கடலோரம் இருக்கக்கூடிய ஒரு மைதானம். அப்போது என்ன ஆகும் அப்படின்னா, காற்று கூலிங்காக இருக்கும்போது அவரால் ஈஸியாக ஸ்விங் பண்ண முடியும். அப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரக்கூடிய பந்து கண்ணு மிக்க நேரத்தில் டேன் ஆகும்போது எல்பிடபிள்யூ ஆயிடுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வைசாக்கில் முதல் நாள் மழை பெஞ்சிருக்குது, மூடி வச்சுருந்ததுக்குள்ள கிராஸ் நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா, எதிர்பாராத விதமாக ரெண்டாவது முறையும் அந்த பால் வந்த வேகத்துக்கு சூரியகுமார் யாதவ் கால்களை நகர்த்தலை. பொதுவாகவே சூரியகுமார் டெக்னிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, கால்களை நல்லா அகலம் விரித்து வச்சு 2020 ஏன்னா முதல் பால்லேருந்து அடிக்கக்கூடியவர், 200 ஸ்ட்ரைக் ரேட் வச்சுருக்கக்கூடியவர். அப்போ ஸ்விங் ஆகும்போது உடனே கால்களை வந்து நகர்த்தணும். இப்போ ஒன்று, ஸ்விங்கை கட் பண்ணுறதுக்கு அட்வான்ஸாக ஏறி அடிக்கணும். இல்லை அப்படின்னா பேட்டும் பேடும் ஒட்டி வச்சு புஜார் ஆடுவை பார்த்துருக்கீங்க, ரெண்டையும் ஒட்டி வச்சு ஆடும்போது பேட்டில் பட்டு பேடில் படும். ஸோ அவர் என்ன பண்ணிட்டார்னா, அடிக்கிற எய்மில் வந்ததுனால மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே சென்னையில் வந்து வித்தியாசமான சூழ்நிலை. ஸ்பின் பிச்சு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் ஸ்பின் போட்டுக்கிட்டு இருக்காங்க, கோலியே வந்து தடுமாறிக்கிட்டு இருக்காரு. அதாவது பழைய பாலில் 75 பால் சந்திச்சு 50 ரன் அடிச்சிருக்காரு. அப்போ புதுசாக வர பேட்ஸ்மேனுக்கு கண்டிப்பாக விளாட முடியாது. ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா, இவர் வந்த உடனே ஸ்கொயர் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணதுனால தான் பால் உள்ளே போயிடுச்சு. ஸோ இங்கே சூழ்நிலையை புரிஞ்சு அவர் ஸ்ட்ரோக் வச்சுருந்தாருன்னா நிச்சயமாக அடுத்தடுத்த பாலில் அடிச்சிருக்க முடியும். ஏன்னா அவர் வந்து அடிக்கணுன்ற எய்மில் வந்ததுனால தான் பாலை கணிக்காமல் சிச்சுவேஷனை கணிக்காமல் அவுட் ஆகிட்டார். ஸோ முதல் ரெண்டு மேட்ச்லேயுமே மிக அற்புதமாக போடப்பட்ட பந்து, அவர் ஒன்று ஸ்விங்கை கட் பண்ணுறதுக்கு ஏறி அடிச்சிருக்கணும், இல்லைன்னா பேட்டையும் பேடையும் ஒன்றா வச்சு காலை ஸ்ட்ரோக் அதாவது டிஃபென்ஸ் ஆடுற மைண்ட் செட்டில் வந்திருக்கணும். மூன்றாவது மேட்சில் ஸ்பின் பிச்சு பழஸ் பால் வந்து ஓல்டு ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் நின்றுருக்கணும். இங்கே தான் அவர் மிஸ்டேக் பண்ணிட்டார். மற்றபடி அவர் சந்தித்தது மூணே பால் தான். சில பேட்ஸ்மேன் 30 பால் சந்திச்சும் ரன் அடிக்காமல் இருப்பாங்க. அதனால் அவர் வந்து ஃபார்மில் இல்லாமல் இல்லை, நல்ல ஃபார்மில் இருக்கார். பட் வேகமாக அடிக்கணும் நினச்சதுனால தான் அவுட் ஆகிட்டார். அப்போ டீம் என்ன பண்ணியிருக்கணும்னா, அவரை பின்னாடி இறக்காமல் முன்கூட்டியே இறக்கி 3 ஓவர் வேஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நின்று நிதானமாக பார்த்துட்டு அடிங்கன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக அவரால் அடிக்க முடியும். அதனால் அவர் டெக்னிக்கில் ஸ்விங் பவுலிங்க்கு தகுந்த மாதிரி மூமெண்ட்ஸை மாற்றணும், டிஃபென்ஸ் பண்ணிவிட்டு அடிக்க வேண்டிய நேரத்தில் அடிக்கணும். இதுதான் மிஸ்டேக் ஒழிஞ்சு வேறு எந்த மிஸ்டேக்குமே கிடையாது. கண்டிப்பாக அவர் அடுத்தடுத்த மேட்ச்சில் நிச்சயமாக கலக்குவார்னு எதிர்பார்க்கலாம். மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.